ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஃபைண்ட் யுவர் ஜாப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன்னா ஒரு உதவி வாய்ப்பு திட்டம் தான். ஸோ தமிழக இளைஞர்களுக்கு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஒரு உதவி வாய்ப்பு திட்டம். இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண பார்த்தீங்கன்னா, 10th ஃபெயில், 10th பாஸ், 12th பாஸ், நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, யூஜி பிஜி இல்லை, அனைவரும் விண்ணப்பிக்கலாம். இது வந்து ஒரு தமிழக அரசின் உதவி திட்டம் தான். தமிழக 32 மாவட்டம் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். ஓகே, இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டு நாம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். மேலும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீடியோவை யாராவது யூடியூப் பிகினர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்டில் ஹாய்ன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் சேனல் நான் ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணுறேன், அது மாதிரி நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க அனைவரும் ஒன்றிணைவோம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்க அஃபிஷியல் லிங்க்கு தான் இது. இந்த பிடிஎஃப் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே தரேன். தமிழ்நாடு வேலை வாய்ப்பாட்ட இளைஞர்கள் உதவி திட்டம். ஸோ இந்த திட்டத்தில் யாரெல்லாம் வருவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவங்களுக்கு 200 ரூபா, தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 300 ரூபா, 12 மற்றும் டிப்ளமோ முடித்தவர்களுக்கு 400 ரூபா, பட்டதாரிகள் யூஜி பிஜி முடித்தவர்களுக்கு 600 ரூபா. இதுக்கு உதவித்தொகை பெற தகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேலைக்கு போகாமல் இருக்கணும், அது பார்த்தாமல் 10 மற்றும் 12 நீங்கள் படிச்சிருக்க குவாலிஃபிகேஷனை உங்களுக்கு டிஃபர் ஆகும். இதுக்கு யார் தகுதி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போய் ப்ரைவேட் ஆர் கவர்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க எலிஜிபிள் இல்லை. அது பார்த்தாமல் இல்லாமல் சட்டம், மருத்துவம், கால்நடை மருத்துவம், விவசாயம், சட்டம் போன்ற தொழில்பட்ட படிப்புகளில் நீக்கலாம். ஸோ அவங்களாம் எலிஜிபிள் இல்லை. மற்றும் உங்களோட குடும்ப வருமானம் ஆண்டு வந்து 50,000க்கும் மேற்பட்டு இருக்கக்கூடாது. வயது வருமானம் பார்த்தீங்கன்னா 40 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும். எஸ்டி மற்றும் எஸ்சி இந்த கேஸ்ட் பார்த்தீங்கன்னா 45 வரைக்கும் இங்கே எலிஜிபிளாக இருப்பீங்க விண்ணப்பிக்க. ஸோ இருப்பிடம், நீங்கள் பள்ளி மற்றும் கல்லூரியை தமிழ்நாட்டில் முடித்திருக்க வேண்டும். உங்கள் அப்பா அம்மா 15 ஆண்டுகள் குறையாமல் தமிழகத்தில் வசிக்க வேண்டும். வேலைவாய்ப்பின்மை, ஒரு தனியார் துறைகிட்ட வந்தோ அரசுக்கிட்ட வந்தோ நீங்கள் எந்த உதவித்தொகையும் பெறக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பள்ளி கல்லூரிகள் சென்ற மாணவர்களாக இருக்கக்கூடாது. மற்றும் நீங்கள் ரெகுலராக 10th 12th முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம் வேலைக்கு போகாமல். ஏற்கனவே பயன்பெற்றோர் குறையாமல் 3 வருடத்துக்கு நீங்கள் இதை ரெனியூ பண்ணுற மாதிரி இருக்கணும். நீங்கள் பழசு அப்ளை பண்ணி உங்களுக்கு எந்த இதுவும் எந்த சலுகையும் கிடைக்கலன்னா நீங்கள் ரீ அப்ளை பண்ணலாம். இதுக்கு நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், பிரான்ச் நம்பர், உங்கள் மொபைல் நம்பர்னு சொல்லிட்டு அனைத்து நம்பரையும் ஃபில் பண்ணி மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட கொடுக்கணும். உங்கள் உண்மையான விவரத்தை அவங்க கண்டறிந்து அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. இதுக்கு தேவையான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்லேயே இருக்குது. விண்ணப்ப எண், உங்கள் புகைப்படம், உங்களோட நேம், உங்களை என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க, உங்கள் வங்கியின் பெயர், பிரான்ச் நம்பர் சொல்லிட்டு அனைத்தும் விண்ணப்பிக்கணும். ஸோ எந்த மதத்து கீழே வருவீங்க, என்ன கல்வி தேர்ச்சி பெற்றீங்க, அனைத்தும் விண்ணப்பிச்சுட்டு மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் இதை நீங்கள் சமர்ப்பி வைக்கணும். இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி மாவட்ட ஆட்சியாளருக்கு தந்துட்டிங்கன்னா அவங்க ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்க உங்களுக்கு கடைசியாக ஒரு ஒப்புகை சீட்டு தருவாங்க. அவங்க வந்து எல்லாமே வெரிஃபிகேஷன் முடிச்சு இந்த ஒப்புகை சீட்டில் வந்து பதிவு எண், இடம், தேதி அனைத்தும் போட்டு உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் வச்சு உங்களுக்கு மந்த்லி அமௌண்ட் வந்துட்டுருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த நடுவில் ஏதாச்சும் வேலை கிடச்சிச்சுன்னா, கவர்மெண்ட் செக்டர் ப்ரைவேட் செக்டரில் வேலை கிடச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதே ஆட்சியாளர் அலுவலகத்தில் கொண்டு போய் சேர்ந்து எனக்கு வேலை கிடச்சிச்சுன்னு சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு தேவையான ப்ராசஸை வந்து ப்ராசஸ் பண்ணி அந்த தொகையை நிறுத்திடுவாங்க. இதுதான் வேலை இல்லாத அனைவருக்கும் உதவி வழங்கும் திட்டம். இந்த திட்டத்துக்குள்ள அனைவரும் பயன்பெறலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் யூடியூப் சேனல் ஃபைண்ட் யூர் ஜாப்ஸ். வீடியோக்கு முன்னாடி சொன்னது தான், நம்ம சேனலை யாராச்சும் யூடியூப் பிகினர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம கமெண்டில் ஹாய்ன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஹாய்ன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட சேனலை நான் ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணுறேன். அது மாதிரி நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ நண்பா.